ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆமா கூட்டம் குடும்பமா சேர்ந்து பிக்னிக் போறதுக்காக பிளான் பண்ணிருந்தாங்க. மொத்தமா 2 வருஷத்துக்கு அந்த பிக்னிக்க பிளான் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த 2 வருஷத்துக்கு தேவையான உணவை கூட சுத்தமா செஞ்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பிக்னிக்கு போயிட்டு அவங்க செஞ்சு கொண்டு அந்த சாப்பாடு திறந்து பார்க்கும்போது அதுல எல்லாமே இருந்தது, ஆனா உப்பு மட்டும் இல்ல. சோ அதனால அந்த குடும்பத்தோட தலைவர் அங்க இருந்த சின்ன ஆமைகளை பார்த்து, உங்கல்ல யாராவது தான் போய் உப்பு எடுத்துட்டு வரணும்னு சொன்னாரு. அதுக்கு அங்க இருந்த ஒரு சின்ன ஆமை, நான் கண்டிப்பா போயிட்டு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் போயிட்டு உப்பு எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னிச்சு. மத்த சின்ன ஆமைகளை விட இந்த ஆமை முதல்ல வந்து இப்படி சொல்லிட்டு சொன்னபடியே உப்பு எடுக்கிறதுக்காக போயிடுச்சு. உப்பு எடுக்க போன அந்த சின்ன ஆமை போனது போனதுதான், திரும்ப வரவே இல்ல. அவங்க டூருக்கு பிளான் பண்ணிருந்த அந்த 2 வருஷமும் கழிஞ்சு போச்சு. அண்ட் இப்ப அந்த குடும்பத்துல இருந்த மத்த ஆமைகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு, சோ இப்பயாச்சும் இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கவும் அங்கேயே ஒரு புதருக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த அந்த சின்ன ஆமை வெளியே வந்தது. இங்க பாருங்க, நான் தான் சொன்னல நான் வர்ற வரைக்கும் நீங்க யாரும் சாப்பிட கூடாதுன்னு, ஆனா நான் வரதுக்கு முன்னாலே நீங்க சாப்பிட்டீங்க, இதனாலதான் நான் உப்பு எடுக்க போகாம இங்கேயே ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், நான் நினைச்ச மாதிரியே நீங்க என்ன ஏமாத்தினீங்கன்னு சொன்னிச்சு.